துன்பத்தை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதால அதுவும் துன்பம். சரி, எல்லாம் எல்லா துன்பமும் தீர்ந்துச்சு. சரியான தூங்குவதற்கு இடம் வேண்டும், ஓய்வு கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது ரொம்ப அசக்கையாக இருக்கும், உட்காந்துருக்கும் போது தூங்கிடுவார். அப்போ தூங்குவதும் தூங்காவிட்டால் அதுவும் துன்பம் தான். அதிகமாக தூங்கினாலும் துன்பம் தான். தூங்காமல் இருப்பதும் துன்பம், அதிகமாக உரத்தை அதிகமாக தூங்குவதும் துன்பம். ஏன்னா உண்ணுவதற்கும் துன்பம், உடுப்பதற்கும் துன்பம். சரியான இடம் அமையவில்லை என்றால் வெளியூர் செல்வார்கள். எந்த ஹோட்டலும் கிடைக்காது, ரூம் கிடைக்காது. கையில் காசு இருந்தாலும் கிடைக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கணும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தால் போதா தான், பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த கொசுக்கடியில் உட்காந்துருக்கணும். மட்டும் ஒரு துன்பம் இருக்குது, கையில் பாத்திரங்கள் ஏதாவது மூட்டை முடிச்சிருந்தால் எவன் தூக்கிட்டு போடுவான், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அது அதே ஒரு பெரிய துன்பம், கொண்டு போடுவான், தூக்கிட்டு போடுவார். அப்போ தூக்கமும் முழிக்கணும். கையில் இருக்க பெட்டி ஏதோ ஜாமான் சட்டு இருந்தால் இரவு அவன் தூக்கிட்டு போடுவான், அதுக்காக அதையும் பார்த்துக்கணும். அதுவும் துன்பம். பொருளை சேர்ப்பது துன்பம், அதை காப்பது துன்பம், அது அது பாதுகாப்பு, எது எடுத்தாலும் துன்பமே. கருப்பையில் இருக்க துன்பம் கடைசி வரலும் இருக்கணும். சரி, உணவு தந்தோம், வயசு வந்தது ஐயா, 20 வயசு 18 20 வயசு வந்தது, வந்துடும் துன்பம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 20 வயசு வாலிபர்களுக்கோ 18 வயசு பெண்ணுக்கோ துன்பம் இருக்க தான் செய்யும். அது மாத மாதம் தீட்டு ஒரு துன்பம், மாத மாதம் தீட்டு போகணும், சுத்தம் உடம்புல போட்டு சுத்தமாகணும். போகாவிட்டாலும் துன்பம், அல்லது மிகுதியாக போனாலும் துன்பம். இப்படி துன்பமாகவே இருக்கும். அப்போ இளைஞர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் காம விகாரம், அது துன்பம், அதை தணிக்க வேண்டும். அப்போ உண்ணு பசி ஓக்கு உணவு கிடைக்காவிட்டால் துன்பம், கிடைத்தாலும் ஜீர்ணமாக வேணுமல்லவா? சுவையாக இல்லைவென்றால் துன்பம், சுவைத்து சாப்பிட்ட பின் ஜீர்ணமாக வேணுமல்லவா? ஜீர்ணாகட்டால் அதே துன்பம். ஆக உண்டாலும் துன்பம், உறங்கினாலும் துன்பம், எல்லாம் துன்பத்துமே உரிய. இப்படி துன்பத்துக்கே உரிய மனிதன், துன்பத்துக்கே உரியவன் என்ன செய்வது? கடைசி வரலும் துன்பம் தான். சளி பிடிச்சா துன்பம், ஈழ இருமல் வந்தால் துன்பம், கடைசியில் இப்படித்தினும் துன்பம் வந்தாலும் கடைசியில் ஈழ இருமல் வரும். அது காம துன்பம் வேற, அது மனைவி மூலம் தீர்த்துக்கொள்வான். ஆக அப்போ அது அப்படியே திருமணம் செய்தாலும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்க குழந்தை இப்போ 2-3 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, புத்திர பாக்கியம் இல்லைன்னா அப்போ குழந்தை பிறக்கும். அப்போ புத்திர பாக்கியம் இல்லையேன்னு ஒரு துன்பம், போது திருமணம் தக்க நேரத்தில் அமையலையேன்னு ஒரு போன, திருமணம் நடந்தது, ஏதோ ஆசை கடவுள் ஆசை நடந்தது, புத்திர பாக்கியம் வேணுமில்லவா? அப்படி அமைந்தால் துன்பம் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.